ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். லாஸ்ட் வருஷம் நியூ இயர்க்கெல்லாம் எங்கேயுமே போக மாட்டோம், வீட்லேயே தான் இருப்போம். இந்த வருஷம் கோவில் போனால் டிசைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். பாதி தூரம் போனவனே கிறித்து பயங்கர அழ ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னே தெரியல. அப்புறம் அவங்களுக்கு ஃபீட் பண்ணி காம் பண்ணிவிட்டோம். கோவில்கிட்ட காரை விட்டுட்டு போகலான்னு பார்த்தா இடமே இல்லை. சரி, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் காரை விட்டுட்டு நடந்தே போயிடலாம் சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். கிறித்து புது புது இடமா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது 5 மாதம்னவே. அப்புறம் கித்தோட தாத்தா வந்து அர்ச்சனை தட்டு நான் வாங்கிட்டு வரேன் சொல்லிவிட்டு அவர் போயிட்டாரு. போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு இருந்தார். அப்புறம் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு சரி சாமியை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனதான் தெரியுது க்யூ நிற்குது ரொம்ப தூரத்துக்கு. ஐயோ, 5 மாதம் குழந்தைய வச்சுட்டு நம்மளால் எப்படி க்யூவில் இருந்து பார்க்க முடியுன்ற மைண்ட் செட்லேயே இருந்தோம். சரி, நம்ம கோவிலை மட்டும் சுற்றி வந்துடலாம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது உள்ளே போய் அம்மனை பார்க்கலான்ற டிசைட் பண்ணிட்டோம். அது இல்லாமல் கித்தோட அப்பாவோட ஆஃபீஸ் மேட்ஸ் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. சரி, அவங்களுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா 2-3 ஸ்டில்லு எடுத்துகிட்டு இருந்தோம் கித்து கூட. அப்புறமா கித்தோட தாத்தா கொஞ்சம் காமெடி பண்ணார். அதை பார்த்து கித்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவர் கொஞ்சம் கித்துக்கு வந்து அவங்க தாத்தா தான் எல்லாமே. என்கிட்ட இருந்தால் கூட அவர்கிட்ட தாவிட்டு அவர்கிட்ட போயிடணும் தான் நினைப்பாங்களே. எங்கள் அப்பா எங்களை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் கித்துவையும் பார்த்துக்கிறாரு. அப்புறம் அவங்க ஆஃபீஸ் மேட்ஸ் ஃபேமிலியோடு வந்தாங்க சொன்னாங்கன்னா, இவங்க தான் அந்த அங்கிள் ஆண்டி, அவங்க பையன்தான் தீபக்கு அவர். அப்புறம் அவங்ககிட்டயெல்லாம் இருந்தாங்க கித்து, ரொம்ப நேரம் இருந்தாங்க. அழவில் எப்போனா அழுகிற மாதிரி இருந்த சினுங்கனா மட்டும் என்கிட்ட கொடுப்பாங்க, ஃபீட் பண்ணி அவங்கக்கிட்ட மறுபடியும் நான் கொடுத்துருவேன். அப்புறம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்களே, சரி அங்கே தான் அர்ச்சனை தட்டு வாங்கி அங்கேயே சாமி கும்பிட்டு தின்னு வாங்கி வச்சுட்டோம். இது வரைக்கும் கித்துக்கு எதுவுமே கொடுக்கல. மாங்காட்டம்மன் கோவில் சக்கரை பொங்கல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அம்மா 5.5 மாதத்துலேருந்தே லிக்விட் ஃபுட் கொடுக்கலான்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம், 6 மாதம் முடிஞ்ச பிறவே நம்ம கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் அங்கேருந்து சரி கிளம்பி திருவலங்காடு போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். கித்து பாதியிலேயே தூங்கிட்டாங்க நல்லா. அப்புறமா சாப்பிடவே இல்லை லஞ்சு. சரி, எங்கன்னா ஹோட்டலில் சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலு ஃபுல்லாக பயங்கர ஃபுல்லு. சரி, ஹெவியாக சாப்பிட வேணா ஒரு தயிர் சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியிலலாம் சண்டை அதெல்லாம் இருந்தது, கிராமம் மாதிரி இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்தது. அப்புறம் ஃபைனலாக கோவிலுக்கு வந்துட்டோம். தாத்தா இருக்கும்போது அடிக்கடிக்கு இந்த கோவிலுக்கு வருவோம். தாத்தா இறந்ததுலேருந்து வரல, லாஸ்ட் இயர் தான் தாத்தா இறந்துட்டாங்க. அவங்க தான் கித்து தூக்கிட்டு போகிறாங்க, அந்த ஆண்டி தான். அவங்கக்கிட்டே தான் இருந்தாங்க, அழக்கூட இல்லை, சுத்தமாக அழலை. கித்து வந்து யார் தூக்குனாலும் போயிடுவாங்க, அழவே மாட்டாங்க. அப்புறம் கோவிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோவில் என்ன சொல்லுவாங்கன்னா, காரைக்கால் அம்மையார் வந்து தலைகீழாக வந்து வழிபட்ட கோவில்னு சொல்லுவாங்க. சிவன் கோவில் இது. அங்கே மேலே ஒரு ஸ்டாச்சு இருக்கும், அதில் வந்து காரைக்கால் அம்மையார் வந்து தலைகீழாக வந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க அந்த மேலே. அப்புறம் எல்லாரும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் நேராக உள்ளே போயிட்டு சாமியை வழிபட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். வெயிட் பண்ணிவிட்டு 2-3 ஸ்டில்லு எடுத்துக்கிட்டு சைட்லேயே ஒரு சாமி இருந்தது, அதையும் சாமி கும்பிட்டுட்டு அதை அது முருகரா விநாயகரா மறந்துட்டேன். அப்புறம் இது நேராகவே வந்து காளியம்மன் ஒரு கோவில் இருக்குது சொன்னாங்க. சரி, அங்கே போய் அம்மனை வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். வாக்கபல் டிஸ்டன்ஸ் தான் சிவன் கோயிலேருந்து அந்த கோவிலுக்கு. அப்புறம் வெளியே வந்துட்டு அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு வாசலில் வந்து சிலை வச்சுருந்தாங்க, குட்டி குட்டியாக, அழகாக இருந்தது பார்க்கவே. சரி, அதை கேப்சர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். இது எப்படி இருந்ததுன்னா, திருவிழானா எப்படி இருக்குமோ கூட்டம் அந்த மாதிரி இருந்தது. குழந்தைங்க விளையாட ரங்கராட்டம், அந்த எகிரிகிரி உதிச்சு விளையாடுவாங்க, இதெல்லாம் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, குழந்தைங்கள்லாம் விளையாட்டுருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். இப்போ அம்மன் கோவிலில் வந்து வழிபட்டுட்டு அங்கே லாஸ்ட் டைம்லாம் நாங்கள் வரும்போதுலாம் அந்த கோவிலெல்லாம் யாருமே இருக்க மாட்டோம், கோவிலே எம்டியாக இருக்கும். நாங்கள் வழிபட்டுட்டு நாங்கள் வரமா உட்காந்துட்டுருப்போம், உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் கிளம்பி போவோம். ஆனால் இங்கே உட்காரக்கூட இடம் இல்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே நியராக தான் கொஞ்சம்,
ஒரு குளம் இருக்கும், நாங்கள் வரும்போதெல்லாம் சுத்தமாக தண்ணியே இருக்காது, அடிமட்டமாக இருக்கும். நாங்கள் கீழே இறங்கி காலை வச்சுட்டு தரையிலேயே வச்சு போய் விளையாடுவோம், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ஃபுல்லாக தண்ணி ரொம்பிடுச்சு. ஆனால் அப்பா என்னை தனியாகவே விட மாட்டேன், கைப்பிடிச்சிருந்தா கூப்பிட்டு சொல்லிட்டு போனார். அப்புறம் நானும் கீத்தோட அப்பாவும் இறங்கி மீனுங்களுக்கெல்லாம் பொறி போட்டுட்டு மேலே வந்தோம். உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குங்களே, ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் குட்டி குட்டி மீனெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி எங்கள் கூட வந்த குட்டி பையன் வந்து அந்த காரில் போகணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு, அப்புறம் அவனும் போனான். அப்புறம் நானும் வந்து ரங்கராட்டம் போகணும்னு சொல்லிட்டு கேட்கவே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கித்தோ அப்பா என்னை கூட்டு போய் ஒரு சுற்றினா, ரெண்டு சுற்றுக்கே தலை சுற்றிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா டைம் ஒரு ஈவினிங் ஆகிடுச்சு. சரி வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். கித்துவும் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அப்போ கூட அவங்க வேடிக்கை பார்க்கறத மட்டும் விடவே இல்லை. அப்புறம் சந்தையில் எதுனா வாங்கலாம் பேசிட்டு போனோம். ஆனால் சரி வேண்டாம் கித்தோட அப்போ நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம், வேண்டாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு போகிற வழியிலே காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபி பிஸ்கட் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு சரி ஹெவியாக செய்ய முடியாது, எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, மிளகா பொடி தோசை சாப்பிட்றீங்களா கேட்டால் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு. சரி எப்பவுமே பூண்டு கையில் நசுக்கி தான் போடுவேன், மிக்சியில் போடுவேன், அது பஞ்சு மாதிரி ஆகிடுச்சு. சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க கேட்டேன். சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டார். அவருக்கு இட்லி பொடி பண்ணிவிட்டு தோசை சுட்டேன். அப்புறமா இப்படி தான் இந்த டே முடிஞ்சுது ஃபைனலி, தோசையும் இட்லி பொடியோடு. தேங்க்யூ.